هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. கடன் பெற்ற ஒருவர் அதனை திருப்பிச் செலுத்துவதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்த நிலையில் அதனை அவரால் செலுத்த முடியாதவராக அவர் மரணித்து விடுகின்றார். மரணித்ததன் பிறகும் அவரது கடனை பொறுப்பேற்கக்கூடியவர் எவரும் இல்லை என்றால் அது அவர் மீது குற்றமாக அமையுமா என்று அடுத்ததாக கேட்கப்படுகின்றது. உள்ளத்தளவில் பிறருடைய பொருளை திருப்பித் தருவதாக பெறப்படுவது கடனாகும். பெரும் வசதி படைத்தவர்கள் கூட கடன் பெறுகின்ற நிலைமைகள் ஏற்படுகின்றன. கடன் கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு நற்காரியமாக வசதி உள்ளவர்களுக்கு அது இஸ்லாம் காட்டுகின்ற வழியாகும். கடனை பெறுகின்றவர் எந்த மனநிலையிலே அதனை பெற வேண்டும் என்பதும், இவ்வாறு எக்காரணம் கொண்டும் அதனை செலுத்த முடியாது போய்விட்டால், நல்லவராக இருந்தால் அவருக்குரிய விடுதலைக்கான வழி என்ன என்பதையும் சஹீஹுல் புகாரியிலே 2387 இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், திருப்பிச் செலுத்த வேண்டும் என்னும் நோக்கத்தோடு யார் மனிதர்களுடைய சொத்துக்களை எடுக்கின்றார்களோ, அதாவது கடன் பெறுகின்றார்களோ அல்லது கைமாற்றாக வேறு பாவித்து விட்டு கொடுக்கின்ற பொருட்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சொத்துக்கள், அதனை பெறும்போது திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் மனதிலே இருந்தால், அல்லாஹு அன்ஹு, அவர் சார்பாக அதனை அல்லாஹ் செலுத்துவான் என்று மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் மற்றொருவருடைய பொருளை இரவலாக கடனாக பெறுகின்றவர்கள் எப்படியாவது அதனை தான் விழுங்கிவிட வேண்டும், திருப்பிக் கொடுக்கக்கூடாது, அவருடைய பொருளிலே நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே இருக்கும் என்றிருந்தால், அந்த பொருளை கொண்டு அதனை இரவலாக பெறுகின்ற கடனாக பெறுகின்ற இவருக்கு அதன் மூலம் அபிவிருத்தி ஏற்படப் போவதுமில்லை. அதே நேரத்தில் இந்த மனிதரை அல்லாஹ் அழிவில் ஆழ்த்தி விடுவான் என்று இதே ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார். கடன் பெற்ற ஒருவர் உரிய தினத்திலே அதனை செலுத்த வேண்டும் என்று முழு முயற்சி செய்கின்றார். இதற்கிடையிலே மரணம் வந்து விடுகின்றது. இவரது கடனை பொறுப்பேற்கக்கூடியோரும் எவரும் இல்லை என்றால், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் இவர் யாரிடமிருந்து கடன் பெற்றாரோ அவருக்கு ஏற்பட்ட இழப்பை அல்லாஹ்வே கொடுத்து இந்த மனிதரை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடம் இருக்கின்ற பொக்கிஷம் எல்லைகளற்றது, தாராளமாக அள்ளி வழங்கக்கூடியவன், உண்மையாளர்களை அரவணைக்கக்கூடியவன். உலகிலே இவ்வாறு கடன் கொடுத்தவர் நஷ்டமடையக்கூடாது என்பதை கருதி அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற சட்டம், முஸ்லிம்கள் என்றால் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாகத்தான் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு மனிதர் பெற்ற கடனை அவர் திருப்பிச் செலுத்தாத நிலையிலே மர்மை நாளையிலே கடன் கொடுத்தவருக்கு அது கிடைக்கும் என்றாலும் கூட, உலகத்திலே முஸ்லிம்களுடைய இமாம் பைத்துல் மாலிலே பணம் இருக்கும் என்றால், கடன் கொடுத்தவருக்கு அவரது இழப்பை சரிகட்டும் விதத்திலே பைத்துல் மாலிலிருந்து கடன் கொடுத்தவருடைய பணம் திருப்பி கொடுக்கப்படும். ஆகவே அனைத்துக்குமே அவசியமானது நல்ல எண்ணமாகும்.
ஆகவே சுருக்கமாக கடனை பெற்று அதனை திருப்பிச் செலுத்துவ நோக்கத்துடன் அதனை பெற்று முடியுமானவரை முயற்சி செய்து இதற்கிடையிலே மரணம் வந்துவிட்டால் அவரது கடனை யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றால் பைத்துல் மாலினாலும் செலுத்த முடியவில்லை என்றால் நாளை மறுமை நாளையில் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடனை செலுத்துவான். அந்த நல்ல முஸ்லிம் அல்லாஹ்வின் அருளை கொண்டு ஒருபோதும் அவர் தண்டிக்கப்பட மாட்டார்.